காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜபத் அருகே சேதமடைந்து காணப்படும் தரைப்பாலத்தின் மீது தடையை மீறி கனரக வாகனங்கள் சென்று வரும் நிலையில் அசம்பாவிதங்கள் நிகழும் வாய்ப்புள்ளதாக வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலாஜபத் அவலூர் இடையே பாலாற்றின் குறுக்கே பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தரைப்பாலம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தில் சேதமடைந்து அந்த வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் முக்கிய பாலம் என்பதால் சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவில் தற்காலிகமாக மண் கொட்டி இலகுரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டன. ஆனால் தடையை மீறி பாலத்தின் வழியே கனரக வாகனங்களும் சென்று வரும் நிலையில் தரைப்பாலம் பலவீனமடைய துவங்கியுள்ளது. சில தினங்களுக்கு முன் ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த டாரஸ் லாரி ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பாலத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது என்றும் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக மாறிவிடுகிறது என்றும் அவலூர் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடிக்கடிக்கு இங்கே விபத்து ஏற்படுது. மேலும் வந்து இந்த புழுதி மணல் புழுதி அது வந்து பறக்கிறதுனால அதனாலுமே விபத்து வந்து அடிக்கடிக்கு ஏற்படுது. மழைக்காலங்களை பார்த்தீங்கன்னா இங்கே சொத சொதன்னு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி அளவுக்கு வந்து சேர் மாதிரி ஆயிடுது. இதன் காரணமாக ரொம்ப மக்கள் வந்து இந்த 18 ஊர் மக்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தரைப்பாலத்தை மேம்பாலமாக மாற்றித்தர வேண்டும் என்ற பல நாள் கோரிக்கையை விடிய அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறும் கிராம மக்கள் மழைக்காலம் நெருங்குவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமிகாந்த் மற்றும் சுந்தரமூர்த்தி.